வணக்கம். சைவ உணவுப் பிரியர்களும் அசைவ உணவுப் பிரியர்களும் ரெண்டு பேருமே விரும்பி ஒரு உண்ற ஒரு உணவாக வந்துட்டு இந்த உணவு தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் தான். உணவகங்களில் மஸ்ரூம் சூப், மஸ்ரூம் கிரேவி, மஸ்ரூம் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மள பெரும்பாலானோர் காளானை வாங்கி வீட்டிலே வந்து சமைச்சு ருசிச்சிருப்போம். பெரியவர்கள் மூலம் சிறியவர்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி உண்ற இந்த காளானில் அதிகப்படியான ஊட்டச்சத்துகள் இருக்குது. அது என்னென்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உணவு காளான் மனிதனுக்கு உணவுக்கு மட்டுமல்லாமல் நல்ல மருந்தாகவும் பயன்படுது. அதிக அளவு புரதம், மிக குறைந்த அளவு கொழுப்பு சத்து இதில் இருக்குது. மேலும் சர்க்கரை சத்து, அமினோ அமிலங்கள் மற்றும் தாது உப்புகள், நார் சத்து, சாம்பல் சத்து, வைட்டமின்களும் இருக்குது. காளான்கள் இரத்த சொகையை போக்குமா? நீரிழிவு நோயாளிகள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த நாளங்களை உட்பருவில் இருக்கிற கொழுப்பு படிவதை தடுத்து கொழுப்பு படிவதை வந்துட்டு இந்த காளான் வந்துட்டு தடுக்குது. காளானில் இருக்கிற லென்டைசைன், எரிட்டோனின் போன்ற வேதிப்பொருட்கள் ரத்தத்தில் கலந்து ட்ரைக்ளோரைடைசட், பாலிஃபெல்ட் போன்றவற்றை வெகுவாக குறைக்குதான். அது மட்டும் இல்லாமல் காளான உணவை நம்ம உட்கொள்ளும் போது சத்து பற்றாக்குறையை நம்மளால் போக்க முடியுமா? காளான்களில் புரத சத்து, நார் சத்து இதுகள் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிக அளவில் வந்துட்டு நன்மைகளை தருது. காய்கறிகள் பழங்களை விட காளானில் அதிக அளவு புரத சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் அமிலம், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்துட்டு இரத்த சோகையை குறைக்கிறதுக்கான சிறந்த மருந்தாக இருக்குது. காளானில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல், வயிற்றுக்கோளாறு போன்றவற்றை போக்குமா? இதயத்தையும் பாதுகாக்குமா? காளானில் இருக்கிற வேதிப்பொருட்கள் இரத்த நாளங்களில் ஏற்படுற பாதிப்பை சீர் செய்யுமா? அது மட்டும் இல்லாமல் மூட்டுவாதம் உடையவர்களுக்கு காளான் சிறந்த நிவாரணையாக இருக்குது. மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டாக கருப்பை நோய்களுக்கு போன்றவற்றை சரிப்படுத்துறதுக்கும் காளான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தினமும் காளான் சூப்பு அருந்ததுனால பெண்களுக்கு உண்டாகிற மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுவதாக காளான் பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 100 கிராம் காளானில் 35% புரதம் இருக்கான். மேலும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு இது சிறந்த ஊட்டச்சத்து உணவாகவும் அமையுது. கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட தினமும் காளான் சூப் அருந்தி வந்தாங்கன்னா அவங்களோட உடம்பு சீக்கிரமாகவே குணமாகும்னு சொல்கிறாங்க.